Hi students, this is Sudhakaran here. Example 5.41. Certain telescopes contain the both parabolic mirror and hyperbolic mirror. அப்படினு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம டயகிராம்ல பாத்தீங்கன்னா இதுதான் ஹைபர்போலாவோட mirror. இது வந்து பாரபோலாவோட mirror. ஓகே? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? In the telescope shown at figure parabola and hyperbola share focus f1 which is 14 meter above the vertex of the parabola. இங்க பாரபோலாவுல இருந்து நல்லா லிசன் பண்ணிக்கங்க. இந்த பாரபோலாவுல இருந்து above 14 meter of the focus. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 14 meter. நமக்கு இதுக்கு அபவ்னா மேலே. ஓகே, அதுக்கப்புறமா the hyperbola second focus f2 is 2 meter above the parabolic vertex னு கொடுத்திருக்காங்க. அப்ப பாரபோலாவோட vertex வந்து இங்க இருக்குது. இதுக்கு அபவ் அப்படினா இதுதான் இந்த ஹைபர்போலாவோட செகண்ட் ஃபோக்கஸ். அப்படி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஹைபர்போலானாவே நமக்கு ரெண்டு கர்வ் வரும். ஒரு கர்வ் மட்டும் தானே கொடுத்திருக்காங்க. அப்போ இன்னொரு கர்வ் நம்மளா எடுத்துக்கிறோம். ஏன்னா எப்பவுமே கர்வ் வந்து ஃபோக்கஸுக்கு இப்படி இருக்கும். ஓகே, அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா V3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த வெர்டெக்ஸ் ஆஃப் த ஹைபர்போலா மிரர் இஸ் 1 meter பிலோ த சென்டர் த ஹைபர்போலா அண்ட் வித் த ஃபோக்கஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஆக்சிஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒய் ஆக்சிஸ் then find the equations of the hyperbola னு கொடுத்துருக்காங்க. இந்த positions of the coordinates நமக்கு வந்து vertex இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 1 meter பிலோ, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 meter பிலோ. அப்போ இது 1 meter, இதோட வேல்யூ நமக்கு V3 F2 வரைக்கும் உள்ளது 1 meter தானே இருக்கும். இப்போ இது ரெண்டுமே நமக்கு சேம் தான். அப்போ டோட்டலாக F1 F2 வரைக்கும் உள்ளது வந்து நமக்கு டோட்டலாக 14 meter இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா இந்த V2 V3 நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். V2 V3 எப்படி ஆகும்? டோட்டலாக இங்கே 14 meter, இது 1 meter, அதே மாதிரி இது 1 meter, இது 2 meter. அப்போ டோட்டலாக 4 meter வருதா? 14 போட்டிங்கன்னா V2 V3 நமக்கு 10 meter கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஹைபர்போலா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஹைபர்போலா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த F1 F2 நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு ஆல்ரெடி ஃபோக்கஸ்க்கான டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபோக்கஸ்னாவே நமக்கு AE. அப்போ F1 F2 அப்படிங்கிறது 2AEன்னு வரும். அப்போ நமக்கு F1 F2ங்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 14 meter, இந்த 2 meter நீங்கள் சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு F1 F2 கிடச்சிருமா? அப்போ டோட்டல் 14 2 போச்சுன்னா 12 வரும். அப்போ 2AE = 12. அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா AE = எவ்வளோ கிடைக்கும்? 6 2 12 கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு வெர்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். A1 A' வச்சுக்குவோம். பட் நம்ம இங்கே வந்து V2 V3 எடுத்துருக்கிறேன். V2 V3 இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 meter. அப்போ V1 V2 = அதுக்கான ஃபார்முலா 2A வச்சுக்குவோம். இங்கே நமக்கு 10 meter கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ 5 கிடைச்சிரு. அப்போ எனக்கு ஏ இருக்குது அண்ட் ஏஇ இருக்குது. அப்போ B2க்கான ஃபார்முலா A²(E²-1). இப்போ இந்த A²ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணால் A²(E²-A²)னு வரும். ஓகே, இப்போ ஏஇயோட வேல்யூ 6னா A²(E²)ங்கிறது 6²(36)னு வரும். ஏயோட வேல்யூ 5னா A²(25). அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா B²ஓட வேல்யூ நமக்கு 11 கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்போ அது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ ரிக்கைட் ஹைபர்போலா ஈக்குவேஷன்ஸ், ஏன்னா சென்டருங்கிறது நமக்கு இங்கே ஆர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Y²/
ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன். நம்ம இதில் ஏங்கிறது ஃபைன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு அப்போ எவ்வளோ வரும், 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு பை பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 11. அப்போ 11 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் ரிக்கைட் தி ஹைபர்போலா ஈக்குவேஷன்ஸ்.